கொடுக்க வல்லவர். அப்படி அவர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு சில நேரம் ஒரு சில நிமிஷம் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு தியானத்துக்காக வாக்கு தந்த வார்த்தையாக நான் எடுத்துக்கூடிய தலைப்பு God who sends you, உங்களை அனுப்புகிற தேவன், உங்களை அனுப்புகிற தேவன், இதுதான் நமது தலைப்பு. கீவர்ஸாக நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று அவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, இதனுடைய பேக்ரவுண்டை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஜட்ஜஸ் சாப்டர் 6:14, the Lord turned to Gideon and said, go in the strength you have and save Israel out of Midian's hand. Am I not sending you? That is a question that has been raised by God, by the angel of God, who is none other than Jesus Christ of the Old Testament. The biblical scholars, most of them, they confirm that the angel of God who visited Gideon was none other than Jesus of the Old Testament. கர்த்தராகிய தேவனே அவனை வந்து சந்தித்திருக்கிறார். பிரியமானே, இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன என்று சொன்னால், அதே அதிகாரத்தில் 6வது வசனம் தெளிவுபடுத்துகிறது. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள், மிகவும் சிறுமைப்பட்டு போனார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்கெல்லாம் பாவத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் தங்களுக்கு இடம் கொடுக்கிறார்களோ, கடவுளை மறக்கிறார்களோ, அப்பொழுது எல்லா சத்துருவர்களையும் மேற்கொள்ளுகிறான். இட்ஸ் அ பேட்டர்ன். Read the Bible and you will understand this pattern. என்னைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ, பிசாசான மேலோங்கி நிற்பான் நம்ம வாழ்க்கையில. ஏன் இந்த கஷ்டம் வருது, ஏன் இந்த போராட்டம் வருது, ஏன் இந்த வியாதி வருது, ஏன் இந்த துரோகம் வருதுன்னு நம்ம கேள்வி எழுப்பிட்டு பார்த்துருப்போம். இதுவும் அப்படியாக அவன் கேள்வி எழுப்பி கொண்டிருந்தான். அப்பொழுது இஸ்ரவேல் கர்த்தரை நோக்கி முறையிட்டார். என்னன்னா, அடி தாங்க முடியாதுன்னு கத்துறாங்க நம்ம ஆளு. அடி தாங்க முடியல, சத்துரு கொடுக்குற அடி பலமா இருக்கு. இல்லைன்னா இது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா, அவ்வளவு சீக்கிரம் முறையிடாது. என்னைக்கு வழி தாங்க முடியவில்லையோ அப்பொழுது கதறுவார்கள், கத்துவார்கள், கடவுளே பண்ணு இல்லையா அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்டு நம்ம எல்லாம் பேசுறதில்ல, இல்லை இப்போ பேசுறதில்ல, முதல்ல பேசியிருக்கோம், இல்லை நம்ம பேசுறத கேட்டிருக்கோம் இல்லைங்களா. கடவுளை கேள்வி, ஆனால் கடவுள் வந்து உங்களை பார்த்து என்ன பார்த்து கேட்கிறாரு, உன் வாழ்க்கையில் எத்தனை விக்கிரகங்களை அனுபவிச்சிருக்க, உன் வாழ்க்கையில் எத்தனை இருளை அனுபவித்திருக்க, எத்தனை சம்பிரதாயங்களுக்கு நீ அடிமையாக இருக்கிறாய், உன் சம்பிரதாயத்தின் தட்டுகளினாலே நீ இருள் அடைஞ்சிருக்க, உன்னை மீதியான எண்ணெய் கொடுக்கும், நீ விதைப்ப விளைச்சல் வரும், தானியங்கள் எழும்போம், திடீர்னு ஒரு நாள் நீ பார்ப்ப மீதியானை வந்து அழித்து விட்டு போயிருப்பார். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இஸ்ரவேலர்கள். இதுதான் கான்டெக்ஸ்ட். இதுக்கு மத்தியில நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன்ல ஈடுபடுகிற மனிதன் ஒரு வாலிபனாக இருந்திருக்கலாம். அவன் பேர் கிதியோன். அவனுடைய சுபாவம் ஒரு பயந்தான் கோழி, பயந்த சுபாவம். ஒரு முறைக்கு பல முறை வேதம் அவனை கன்ஃபார்ம் பண்ணுறது, அவன் தைரியசாலி அல்ல, அவன் பயந்தவன். இன்றைக்கு இந்த பூமி எங்கிலும் பயம் தொட்டி கொண்டிருக்கிறது. பயம் இயலாமையை உணர்கிறார்கள். பொலிட்டீஷியன்ஸ் உட்பட, சயின்டிஸ்ட் உட்பட இயலாமையையும் பயத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம மாதிரி காமன் மேன் மட்டும் இல்லை, சோ கால்ட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள், த ரிசர்ச் பீப்புள் ஆர் ஃபீலிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த இன்னபிலிட்டி அண்ட் தேர் ஃபியர்ஃபுல் சிச்சுவேஷன். கரெக்டுங்களா? அப்பொழுது திடீர்னு அவன் வந்து போர் எடுத்து கொண்டிருக்கிறான். தானியங்கள் தனிமையில் பயந்து கொண்டு, சத்துரு வந்து அவன் பார்த்துவிடக்கூடாது என்று சொல்லி அவன் பயந்து கொண்டிருக்கும் பொழுது, திடீர் என்று ஒரு தேவ தூதனானவர் அவனுக்கு தோன்றி இந்த கட்டத்தில்
பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். பயந்தாங்கோலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லிட்டு தான் ஹாப்டா இருக்கும். ஆனா கர்த்தர் அப்படி நம்மை அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல இல்லைங்களா. நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பொட்டன்சியலை தட்டி எடுக்கணும்னு நினைப்பான் நினைப்பார் கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படிதான் நினைப்பாங்க. ஒருத்தனை நோவடிச்சு இருக்கிற ஸ்ட்ரென்த்தையும் கரைச்சி விடுறது அது ஆவியானவருடைய காரியம் இல்லை. ஆனா ஒருத்தன் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறவன கூட அவன் பலப்படுத்தினால முடியும் அப்படின்னு சொல்லுகிறது தான் ஆவியானவர். அப்பொழுது ஆண்டவர் அவன் கூட பேசுகிறார். நான் அப்ப அவனுக்கு வரக்கூடிய கேள்விகள் நியாயமான கேள்விகளை அவன் எழுப்புகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 13வது வசனத்துல நீங்கள் பார்க்கும்போது கிதியோன் சொல்லுகிறான், ஆயன் ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தார், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்க கூட இருந்தா இப்பெல்லாம் நடக்குமா? எங்க வாழை நடத்தையும் எங்க பெண்களையும் எதிரி வந்து சூறையாடுவானா? நாங்கள் வெட்கத்திலையும் அவமானத்திலையும் நிந்தையையும் அடி வாங்கி கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீரோ கர்த்தர் உள்ளோடு கூட இருக்கிறார் பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறீரே அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். அது மாத்திரம் இல்ல, அவன் சண்டே ஸ்கூல்ல படிச்சதை சொல்றான். என்ன சொல்றான்? அவன் சண்டே ஸ்கூல்ல மோசேவனுடைய நாட்கள்ல தகப்பன் தாய் நம்முடைய மூதாதையர் இருக்கன்னா கர்த்தர் எப்படி பலத்த அற்புதங்களினாலே சத்துருவை வீழ்த்தி கர்த்தர் எப்படி விடுவித்தார் அப்படிங்கிற சண்டே கிளாஸ் லெசன்ஸ் ஆண்டவரை சொல்றான். எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்களின் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? சண்டே கிளாஸ் லெசன்ஸ் எல்லாம் என்னாச்சு? நாங்க படித்த சண்டே கிளாஸ் எல்லாம் வேஸ்டா? எல்லா கதைகள் தானா அப்படின்னு அவன் கேட்கிறான். நியாயமான கேள்வி. இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு அவனுடைய முடிவு பாருங்க. அவனுடைய அசஸ்மெண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா இதையும் அவனுடைய அசஸ்மெண்ட். இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டார். நீங்க வந்து காலத்துக்கு ஏற்ற வார்த்தை கொடுக்கல தெய்வமே. நாங்கள் கைவிடப்பட்ட நிலங்கள் இருக்கிறோம். மீதியானிய கையில் எங்களை ஒப்பு கொடுத்துட்டார். சத்துருக்களுடைய கையில கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். Which means he is not really accepting the call. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்கிற வார்த்தையை அவன் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அவன் தெரியும் அவன் பராக்கிரமசாலி அல்ல என்பதை அவன் அறிந்திருந்தான் உணர்கிறான். ஆனா கர்த்தருடைய பார்வையில அவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும்போது இதை ஒரு ரேமா வார்த்தையாக தனிப்பட்ட வார்த்தையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வருஷத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும். உங்களை இந்த வருஷத்துல கர்த்த அனுப்பட்டும். இந்த 365 நாளையும் கர்த்தர் உங்க கைகளை ஒப்பு கொடுப்பாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. இந்த மீதியானியரை கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கட்டும். 365 நாட்களையும் நீங்கள் பயப்படாமல் இருக்கணுங்கிறதுனால நான் இந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். நீ இந்த பலத்தோட போனான்னு சொல்ற நீ இஸ்ரவேலே மீதியானியரின் கைக்கு நீங்களாக ரட்சிப்பாய். நீ எந்த சத்துருக்கு பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த சத்துருவை நீ முறியடிப்பா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இப்பதான் அவன் கேட்ட கேள்விக்கு கர்த்தர் ஒரு பதிலை கொடுக்கிறார். அந்த பதில் நீங்க எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமாப்பா, மோசே காட்டும் அப்படின்னா அற்புதங்கள் செஞ்சேன், அவன் வந்து என்னை தேடுனான், அவன் என்னோட கூட இணைந்தான், அவனோட கோலும் தடியோடு கூட போய் பெரிய பல அப்படின்னா ஆண்டு விவரிக்கல இல்லைங்களா. அப்படிதான் சொல்லியிருக்கணும். பிதாக்களுடைய காலங்களிலே எங்களுக்கு சொல்லப்பட்ட சண்டே கிளாஸ் படி அப்படிலாம் நடந்துச்சு, இப்ப நாங்கள் கைவிடப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற கேட்கிற கேள்விக்கு பதில் என்னவா இருந்திருக்கோம்? ஆமா, மோசே நான் எடுத்து பயன்படுத்தினேன் அப்படின்னு அவர் சொல்லிருக்கோம். ஆனா அப்படி சொல்லல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா தான் பதில். Are you sent by God? Are you sent by God to face the situation? Moses was sent by God. That is the only reason he was able to overcome the fact. ஒரே காரணம் பார்வோனை அவன் முறியடித்தது. காரணம் மோசே எகிப்தில் கற்றுக்கொண்ட திறமைகள் அல்ல, ஆடு வைக்கும் பொழுது கற்றுக்கொண்ட திறமைகள் அல்ல. He was sent by God. That is the only qualification. ஒரு திக்குவாயனை தேவன் அனுப்பினான்.
எதுக்கு போர் செய்யறது இல்ல, போர் செய்யறதுக்கு வாய் தேவையில்லை. ஆனா நீ போய் பார்வையில பேசு அப்படிங்கிறது ஒரு திக்குவா என்ன தெரிஞ்சு கொள்ளுறா. A man who was weak and unfit, unqualified, was sent, was chosen and was sent by God. Even now in these days, I believe God uses the same strategy. இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் அதே காரியத்தை செய்கிறார். பெரிய புத்திசாலிகளையோ திறமைசாலிகளையோ தெரிந்து கொள்ளாத படிக்கும் தேவன் சர்வசாதாரணமான மனிதனை, எந்த மனிதன் தன்னை தாழ்த்துகிறானோ, எனக்கு பேச தெரியாது, எனக்கு வாய் வராது, எனக்கு உக்காந்தறி கிடையாதுன்னு சொல்கிறானோ அவனை தெரிந்திருக்கிறார் கர்த்தர். இதையும் சொல்கிறான் அதுக்கு அடுத்த வசனங்கள்ல, ஐயா நீங்க ஏதோ தப்பான நாளுக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க, எங்க நான் வந்து பெரிய குடும்பத்துக்காரன் கிடையாது, எங்க வீடு இருக்கிறதுலயே அந்த தெருவிலே சின்ன வீடுங்க, எங்க கோத்திரம் இருக்கிறதுலயே கீழான கோத்திரம் ஐயா, நீங்க வேற யாருக்கையாவது பேசலாங்க, நீதான் எனக்கு வேணும் என்ன தெரிஞ்சிருக்கா. பிரிமாவில் நம்ம வந்து நம்முடைய இருதயங்கள் பலவிதமான பயங்களை நம்ம உருவகப்படுத்திக் கொள்ளலாம் இல்லைங்களா, அதை கர்த்தர் என்று கூட இருக்கிறோம். நம்ம இருதயத்தில் அநேக மனக்காட்சிகள், மன பயங்கள், இயலாமைகள், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்குறோம் இல்லைங்களா. அதை ஆண்டவர்கிட்டே சொல்லுவோம், அவனெல்லாம் அவன் பெரியாரு, எனக்கு என்ன அந்த புத்தி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்போம். அதே தான் நீங்க, நான் பெரியார் இல்லைங்களா, நான் பாட்டு ஓரமானு தானியில் போர் எடுத்துட்டு இருக்கிறேன், நீங்க வேற யாராவது பாத்தீங்கன்னா கூட வசதியா இருக்கும், எங்க வீடு சாதாரண தெருவில் இந்த மூட செந்தருங்க, அந்த குடிசை எடுத்து பாருங்க, அந்த வீடுங்க, நீங்க எதுவும் தப்பான வந்துருக்கீங்க. பிரிமானவரே கர்த்தர் அவனை விடுகிறதா இருக்கு. கர்த்தர் சொன்னாரு, ஒரே மனுஷனை அடிச்சு எப்படி விட பண்ண முடியும், அதே மனமாக மீதியானவர்களை எதுவுமே நடக்கிற காரியமே கிடையாது பிராக்டிக்கலி. ஆனா அதுதான் தேவன் பேசுறார், இல்லாதவைகளை இருந்தவைகளை போல அழைக்கிற தேவன். உங்களை தேவன் அழைத்திருக்கிறார்னா, இப்ப இந்த பெண்ணு சொன்னார், கஷ்டங்களுக்கு மத்தியிலே இயலாமைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் செய்தார், கர்த்தருடைய வழி நடத்தது முடியாது, ஹியூமன்லி இம்பாசிபிள், பட் காட் வில் டு இட். ஒன்லி இஃப் யூ ஆர் அவைலபிள். சரி, என்ன பண்ணனா, ஆண்டவரே நீங்க இங்கே இருங்க, நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்றீங்க, இனியா நம்பல பாருங்க, அந்த பயம் மனுஷன், நான் வீட்டில் போய் சமைச்சு கொண்டு வரேன், அது நீங்க சாப்பிடணும், நல்ல மனசு, இந்த நல்ல மனசை நம்ம கிதியோ கிட்ட கற்றுக்கணும், அவன் நல்ல நம்மகிட்ட வந்து பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை பேசுகிற ஒரு தேவ மனுஷன் கனம் பண்ணணும்னு உருவா. தேவ மனுஷர்களை கனம் பண்ண, ஒரு வீட்டுக்கு நம்ம பாஸ்ட் வர்றாருன்னா அவர் நல்ல பிரியாணி போட்டு சமைச்சு அவர் சாப்பிடும்போது அவர் சந்தோஷப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், தானாக உங்களுக்கு அது ஆசிர்வாதம் உண்மையா இல்லைங்களா. கிதியோன் அதை செய்தார், வேதம் அதை ரெக்கார்ட் பண்ணதுங்க, இது இவர் முதல் பண்ணது இல்லை, ஆபிரகாம் செய்தார். 18வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் கண்ணுக்குட்டியை சமைச்சான், எடுத்து வந்து அந்த தேவ தூதர்களுக்கு முன்பதாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார், அவர்கள் புசித்தார்கள். கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறான், அவங்க ஊழிப்படையும் பொழுது அவர்கள் ஓவர்ஃப்ளோ ஆகி உங்களை ஆசிர்வதிப்பாங்க, உங்களுடைய குறைகள் நீங்குகிறது. When you honor God's servant and God's messenger and pastor, you will be blessed because of the rejoicing in his spirit, he will overflow and the blessings will come. 21வது வசனத்தில் கிதியோன் சொல்லுகிறார், கர்த்தருடைய அப்பொழுது கர்த்தருக்குள்ள தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார், அப்பொழுது அக்னி கற்பாயிலிருந்து எழுப்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. பாருங்க, ஆண்டவர் பழைய பாட்டை எப்படி சாப்பிட்றாரு, பாரமான கோழ்பா அப்படின்னு அவருடைய கோலின் நுனி கோளோடு வந்திருக்கிறார் தேவனாய் கர்த்தர். அப்பொழுது அக்னி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியும் குளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தருடைய தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனான், கர்த்தர் மறைந்து போனார். சாப்பிட்ட உடனே ஆண்டர்
டிஸ்அப்பியர் ஆகிட்டாரு. உடனே ஐயோ நான் கர்த்தருடைய தூதரை கண்டேனே அப்படின்னு நான் அழுகிறான். நீ நான் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு ஸ்தம்பிக்கிறான். யாரு? கிதியோன். அப்போ திடீர் கர்த்தருடைய சத்தம் வருது, நீ சாக மாட்டேன் அப்படின்னு. பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கணும் இந்த வருஷம், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் பிளீசிங் காட், ஸ்டாப் பிளீசிங் மென் அண்ட் ஸ்டார்ட் பிளீசிங் காட். ரெண்டாவது உபயோகம் கர்த்தருடைய வசனங்கள். 25வது வசனம் அதே அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில், அன்று ராத்திரியில கர்த்தர் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் கொடுக்கிறார், ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். 25வது வசனம், கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளையில் 7 வயதான 2nd காளையை கொண்டு போய் உன் தகப்பன் தகப்பனுக்கு இருக்கிற பாலாளின் பலிபீடத்தை தகர்த்து போடும். உங்க அப்பா கட்டி வச்சிருக்காரு விக்கிரக கோயில், அது முதல்ல உடச்சு போடும். முதல் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிதியோன், அப்பாவோட சொத்தை அடிக்கணும். கோயில் கட்டிருக்கிறார் உங்க அப்பா பாதா பிசாசு, அதை உடைச்சிடும். பிரியமானவரே, என்னை நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்களோ, என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசு வருகிறாரோ, ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு தானா விக்கிரகங்கள் மேல கருவருக்கு வரும். உங்களுக்கு அது வரல அப்படின்னா இட் இஸ் யுவர் ஸ்பிரிட் இஸ் டவுட்ஃபுல். தானா வெறுப்பு வரும், அதான் ஆவியானவர் மேல இருக்கிறார். பாலாளை உடைச்சு கொண்டு உடைச்சு போகணும். இல்லை அது பாட்டுக்கு ஓரமாக இருக்குங்க, நான் பாட்டுக்கு ஈஸி இந்த பக்கம் கொடுங்க, அவர் பாட்டுக்கு அங்கே இருப்பாருங்க, அவருக்கு அந்த விசேஷம் அந்த வரும்போது மட்டும் உங்களுக்கு நடக்காது. நோ காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அப்போது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். ஏங்க இந்த பைபிள் எழுதியிருக்கிறது, எழுது பண்ணக்கூடாதுன்னு நீங்க எழுதியிருக்குது சொல்லுங்க அப்படின்னு கேட்கற வெட்டிட்டு, இனிமேல் இது உண்மையாகவே தேவையானா, இது எனக்கு அழகா, கர்த்தருடைய பிள்ளையாக எனக்கு அழகா. சில பேர் வந்து புத்திசாலிகள் வந்து கேட்பாங்க யூத் மீட்டிங்ல, சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு நீங்க பைபிள் எழுதுது, பைபிள் வசனம் எழுதுங்க. சிகரெட் குடிக்கணும்னு எங்க தம்பி இருக்கு பைபிள்ல? உன் ஆவியில நீ காம்ப்ரமைஸா இருக்கிற, இதை விட நீ கேட்கிற கேள்விக்கு விட என்ன ஆதாரம் இருக்க முடியும்? புரியுதுங்களா? இது ஏங்க நான் செஞ்சு பார்க்க கூடாது, இது ஏங்க நான் பண்ணக்கூடாதுன்னு கேட்காதுங்க. இது அருவது பாவாளோட வலிமை எங்க அப்பனே கட்டினாலும் அதை உடைக்கும். என் தேவனுக்கு விரோ அசுத்தம்னா அது எனக்கும் அசுத்தம் தான். அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷர்களை கத்த தேடுகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். அது 9வது சின்ன God is calling you. Even though you are weak, உங்களுடைய ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை வச்சு ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஸோ டோன்ட் காம்ப்ளிகேட் யுவர் காலிங், டோன்ட் காம்ப்ளிகேட் யுவர் காலிங். யூ டோன்ட் நீட் அ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் டு பி கால்ட் பை காட். யூ ஆர் ஆல்ரெடி ஃபிட் இஃப் காட்ஸ் ஐஸ் இஸ் அப்பான் யூ. செகண்ட், ஹூ சென்ட் யூ வில் டிட்டர்மின் யுவர் சக்சஸ். நீங்கள் யாரால் அனுப்பப்பட்டீர்கள் என்பதுதான் முக்கியம். இந்த வருஷத்துல நம்ம யார் அனுப்புகிறார் அப்படிங்கிறதுனா, இட் இஸ் கோயிங் டு டிட்டர்மின் திஸ் இயர். ஐ பிலீவ் தட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சீட்டட் ஹியர் அண்ட் ஹூஸ் வாட்சிங் ஆன்லைன் வில் பி கமிஷன்ட் பை காட் டு ஃபேஸ் திஸ் 2021 இயர். தட் இஸ் மை ஹோப் அண்ட் லெட் தட் பி ஹோப் ஆஃப் யுவர்ஸ் அஸ் வெல். Live a life pleasing to God and obey Him. நாம் வாசிச்சோம் கிதியோனை போய் ஏ கர்த்தராகிய தேவனை திருப்தி பண்ணு, நான் சமைச்சு கொண்டு வரேன், ஒரு வார்த்தை ஒரு வாய் சாப்பிட்டு போயிடுங்க ஐயா. நீங்கள் என்னை பார்த்து இந்த மாதிரி மரியாதை கொடுத்து பாராட்டாமச்சாலே அப்படின்னா யாருமே சொன்னதில்லைங்க. என்னை ஒரு வைந்தா ஓடிங்கன்னா கிட்ட அடிச்சுட்டு இருந்த ஊர். நீங்கள் தான் ஒரே ஒரு ஆள் நல்ல மனுஷன், நல்ல வார்த்தை சமைச்சு கொண்டு வரேன். நாங்கள் பஞ்சத்தில் தான் இருக்கிறோம், நீங்கள் என்ன ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டியை சமைச்சு கொண்டு வரேன், சாப்பிட்டு போயிடுங்க ஐயா. அந்த தாழ்மை எந்த விசுவாசிக்கு இருக்குதோ அவனுக்கு தானா ஆசீர்வாதம் வரும். பாஸ்வர்டு ஆசீர்வதிக்கணுமே இல்லை, பாஸ்வர்டு இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அது ஓவர் ஆயிடும் தானா. ஏசு திடீர் நடந்து போயிட்டு போது ஒரு அம்மா வந்து அப்படியே அப்படி ரிசீவ் பண்ணிட்டு போயிடுச்சு பவரை. அந்த மாதிரி Jesus never spent a second to heal her. She was healed.
He had to spend time to make people around her understand what she has done. Live a life pleasing to God and obey Him. Obey. ரொம்ப டிஃபிகல்ட். உங்க முகங்களாம் அப்படியே எனக்கு முறைக்கு எனக்கு தெரியுது. ஒபே ஒபீடியன்ஸ் தான் கிண்டர் கார்டன் குழந்தைங்களாம் அப்படிங்குது. அப்போ நீங்களாம் வாழ்க்கையாங்க அப்படின்னு கண்டிப்பாக முறைப்பீங்க பரவாயில்ல. ஆனால் கிதியோன் தன் தகப்பனுடைய வழிவிடத்தை உடைச்சு சுக்குன்னுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கிதியோன் தேவ மனுஷனாக இருக்கிறதுக்காக முதல் ஸ்டெப்பு என்னென்னா அவங்க அப்பா வீட்டு சொத்தாக இருந்தாலும் சரி உடைப்பேன், என் தேவன் சொன்னால் உடைப்பேன், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விக்கிரம இருக்கோ சம்பிரதாயங்களை வச்சுட்டு நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உடைக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் உண்மையான தேவன் ஒரு காட்சி கொடுப்பாங்க.